நேற்று அமித்ஷா சென்னை வந்திருந்தாரு, நைட்டு கரண்டை கட் பண்ணிட்டாங்க. ஒரு உச்சபட்ச பாதுகாப்புல உள்ளவருக்கே இப்படி பண்றதை எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல உண்மையில அது என்ன நடைமுறை தான். திமுக என்ற கரடிகிட்ட தமிழ்நாட்டு மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க. இவங்க தான் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் அவங்க அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கமே சிபிஐ வழக்கு கொடுத்து வழக்கு நடந்தது. இதெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் அப்படியே மறைக்கிறார். மக்களுடைய வாக்குகள் அந்த தேர்தலில் வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்கு தான் கூட்டணி என்பது. இப்போ திமுக கூட்டணி வச்சு இப்போ தமிழகத்தில் திமுக மட்டும் தனிச்சு நின்றுதுன்னு வந்துருந்தேன். எடப்பாடி தான் ஆட்சியில் இருந்திருப்பாரு. சர்ச்சின் கடையில் வந்துங்க வேலைப்பளு அதிகமாக இருக்கு. ஒரு கடை ஒரு பணியாளரே இடைய விற்பனையாளரே வந்து மூணு கடை பார்க்குற பகுதியெல்லாம் இருக்கு. மூணு கடையெல்லாம் பார்க்குறாங்க. ஊழல் நடக்கிறதுக்காக ஊழல் செய்வதற்காக அவங்க வந்து இதை தாமதப்படுத்திக்கிட்டு அதுக்கு ஏதோ கட்டணம் பேசிக்கிட்டு இருக்காங்க போல. இவ்வளோ இவ்வளோ ரேட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது எவ்வளோ என்னன்றது தெரியல. இப்போ பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் மதசார்பற்ற அணியில் இருக்கோம். மதசார்பற்ற தான் எங்கள் கட்சியை. இந்த ஆட்சியில் தப்பு பண்ணவங்களுக்கு தான் இது. கலாச்சாரம் அழிக்கிறவனுக்கு போய் அரசாங்கம் இந்த அரசாங்கம் நிதி உதவி பண்ணுறாலே இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்னு மக்களுக்கு தெரியும். அமித்ஷா சென்னை வந்திருந்தாரு, நேற்று அமித்ஷா சென்னை வந்திருந்தாரு, நைட்டு கரண்டை கட் பண்ணிட்டாங்க. ஒரு உச்சபட்ச பாதுகாப்புல உள்ளவருக்கே இப்படி பண்றதை எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல உண்மையில அது என்ன நடைமுறை தான். இப்ப டெய்லி கணக்க கரண்ட் போகுது, அவர் வரும்போது கரண்ட் போயிருக்கு. இது வழக்கமான மக்கள் என்ன பண்ற அவதிப்படுறாங்கன்னு நம்முடைய உள்துறை அமைச்சருக்கும் தெரிஞ்சிருக்கும், மத்திய உள்துறை அமைச்சருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதான் தமிழ்நாட்டில் என்னைக்கு திமுக வந்துச்சு அன்னைக்கே இருந்து போச்சு காலம். என்னைக்கு விடிகள் தருவோம்னா விடியாமே போயிடுச்சு தமிழகம்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி சொல்றீங்க, சேலத்தில் நடைபெற்றிருக்க கூட்டம் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டம், அனைத்து துறையிலையும் நம்ம வெற்றி பெறுவோம். திமுகவை யாரும் வீழ்த்தவோ தொட்டு பார்க்கவோ முடியாதுன்றிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதான் விட்டு கொடுங்க ஆனா சுனாப்பா விடாத விடாத சார். நமக்கு படிகள் கணக்கு திமுக என்ற கரடிகிட்ட தமிழ்நாட்டு மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க. இதுல என்னன்னா அண்ணா திமுக போய் சிக்கி தவிக்குதுன்னு சொல்றாரு. இது இல்ல கரடிகிட்ட கரடி தேவை இல்லாம போய் மாட்டிக்கிட்டமே அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவும் துயரத்திலயும் இருக்காங்க. இன்னைக்கு கரடி கையில மாட்டிய அணியை போலதான் தமிழ்நாட்டுல திமுகவுடைய ஆட்சி அமைந்திருக்கு. கரண்ட் கட்டு, விலைவாசி ஏற்றம் பாருங்க. மாதம் மாதம் இப்ப வந்து விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க டெபாசிட், இது வந்து மின் கட்டணம் இப்போ தான் ஏற்றுனாங்க சமீபத்தில். இப்போ தொழிற்சாலைகளுக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க. இதில் தொழிற்சாலைன்னா பெரிய தொழிற்சாலையெல்லாம் கிடையாது, சிறு குறு தொழில்கள் நடுத்தர தொழில்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. இவங்க தான் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் அவங்க அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கமே சிபிஐ வழக்கு கொடுத்து வழக்கு நடந்தது. இதெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் அப்படியே மறைக்கிறார், மூடி மறைக்கிறார். மத்தியில் இவர் தான் போன தடவை ராகுல்ஜி வரணும்னு சொன்னார். கடைசியில் எதிர்கட்சியாக வர்றது கூட காங்கிரஸுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால தான் இப்போ பேசாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். இதுலேயும் எதிர்கட்சிகளெல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி பீகாரில் போய் இவங்க எல்லாம் கூடி தான் இந்திய அளவுக்கு நாங்கள் வலிமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க போகிறோம்னு சொல்கிறாரு. அவர் இவர் போகிறார், தலைமை இருக்க போகிறாரு. இவரை வேற பிரதமர்னு வேற இவங்க தமிழ்நாட்டில் இருக்க திமுகக்காரவங்களாம் சொல்கிறாங்க. உள்ளூரில் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு படுற அவதாயம் கரடிக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி இந்திய மக்களை மாற்றுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களே. பொது மக்களுக்கு மக்களுடைய வாக்குகள் அந்த தேர்தலில் வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்கு தான் கூட்டணி என்பது. இப்போ திமுக கூட்டணி வச்சு இப்போ தமிழகத்தில் திமுக மட்டும் தனிச்சு நின்றுதுன்னு வந்துருங்க. எடப்பாடி தான் ஆட்சியில் இருந்திருப்பாரு. கேட்டதுக்கு தான் சொல்ல வரேன். நீ கேட்டது முழுமை பெறுங்க. திமுக வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்கன்னு என்ன 13 கட்சி கூட்டணியினுடைய பலம்தான் இன்னைக்கு வந்திருக்கு. அவங்க சில வாக்குகள் வந்து பெற்றுதான் இவங்க 3% வாக்கு வித்தியாசத்தில். அதுவும் என்ன பார்த்தீங்கன்னா 175,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஆக இது எதுக்கு சொல்றோம்னா கூட்டணிக்கு ஒரு தேர்தல் என்பது அது எல்லா கட்சியும் ஒரே கொள்கையை உடையவங்களா. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் அங்கே கேரளாவில் எதிர்க்கிறாங்க, இங்கே ஆதரிக்கிறாங்க. கடையில் வந்துங்க வேலைப்பளு அதிகமாக இருக்கு. ஒரு கடை ஒரு பணியாளரே இடைய விற்பனையாளரே வந்து மூணு கடை பார்க்குற பகுதியெல்லாம் இருக்கு. மூணு கடையெல்லாம் பார்க்குறாங்க ஒரு சொசைட்டியில், மூணு கடை இடையாளரே போய் கடையை திறக்கிறார்.
இப்படி நிறைய இடங்கள்ல பணியாளர் பற்றாக்குறை. நாங்கெல்லாம் உரிய காலத்துல எடுத்தோம். இப்ப கிட்டத்தட்ட 6000 போஸ்ட், 7000 மேற்பட்ட விற்பனையாளர் இடையாளர் பற்றாக்குறை இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் அதை கண்டுக்கிறவே இடம் எடுக்கவும் இல்லை. அது என்ன செய்யலாம், ஊழல் பண்ணலாம், எப்படி ஊழல் பண்ணலான்றத அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஊழல் நடக்கிறதுக்காக, ஊழல் செய்வதற்காக அவங்க வந்து தாமதப்படுத்திக்கிட்டு அதுக்கு ஏதோ கட்டணம் பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. இவ்வளவு இவ்வளவு ரேட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோமாங்க. நாங்கள் மதசார்பற்ற அணியில் இருக்கோம். மதசார்பற்றதான் எங்கள் கட்சியை. இங்கே தான் ஒரு முஸ்லீம் தலைமை தாங்க முடியும், எங்கள் கட்சிக்கு தலைமை தாங்க இருக்கிறாரு. வேற எந்த கட்சியிலாச்சும் இருக்குமா? எங்கள தான் அருந்ததியில் வந்து சபாநாயகர் ஆகணும், எங்கள சிறுபான்மையினை மந்திரி ஆகணும், ஒரு பெண்ணை கொண்டாடணும். அதுவும் வர்தா அணிந்த பெண்ணை வந்து மந்திரி ஆக்கி அழகு பார்த்தோம் எங்கள் அம்மா. அதே மாதிரி நம்ம அப்துல் கலாமை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். நாங்கள் தான் எங்கள் அம்மா தான் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க சிறுபான்மையினரை. இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அதே மாதிரி முத முத மலைவாழ் மக்கள் சக்மாவை வந்து ஜனாதிபதி வேட்பாளராக ஆதரிச்சது எங்கள் அம்மா தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு ஜாதி இந்த மதம் இந்த கட்சி அது மாதிரிலாம் கிடையாது. ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா அப்படின்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம். எங்களை பொறுத்தளவுக்கு எதிரி திமுக தான். அதே எதிரியை வீழ்த்துறதுக்கு யார் யார் எந்தெந்த வாக்குகள் நமக்கு சரியாக வரும், அந்த வாக்குகள்லாம் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு தான் கூட்டணி அமைக்கணுமே ஒழிய வேறு எங்கள் கொள்கையை விட்டுட்டு இல்லை எங்களுடைய இதை விட்டுட்டு தன்மானத்தை விட்டுட்டு நாங்கள் சேர்றவங்க கிடையாது. சட்ட ஒழுங்கு மோசமாக போச்சு, போதை மாநிலமாக மாறி போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு இந்த ஆட்சி. இந்த கோர்ட்டுக்கு 10 ரூபா வாங்கினதை ஒரு வாரம் நிறுத்தி வச்சுட்டாங்க, திரும்பவும் 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்கன்னு குடிமகன்கள்லாம் வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட தான் கேட்கறேன், நீ குடிமகன்கிட்ட தான் கேட்கணும், குடிமகனா மாந்தமா அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும், கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் கள்ளச்சாரமே கிடையாது அமைச்சர் ஐ பெரியசாமி சொல்லியிருக்காரு. அவர் எந்த மாநிலத்தில் இருக்காருன்னு தெரியல, தமிழ்நாடு சொல்றாரா வேற மாநிலத்தில் சொல்றாரான்னு தெரியல. அவர் சொல்லியிருக்காரு இந்த மாநிலத்தில் தானே கள்ளச்சாரத்தில் செத்துருக்காங்க. இது கலர்ச்சாராயம் இந்த ஆத்மாக்களை விற்கிதுன்னு சொல்றாங்க, அதை காட்டிலும் கொடுமை. கடந்த 9 ஆண்டுகளில் இப்போ மத்திய அரசாங்கம் வந்து தமிழகத்துக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தது பட்டியலிட தயாரான முதல்வர் வந்து அமித்ஷாவுக்கு கேள்வி வச்சு தயாரான முதல்ல ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி எங்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். உங்கள் மகனு செங்கல் தூக்கணும். இவங்க வந்து இப்போ 2.5 வருஷம் ஆச்சு இல்லை, என்ன செஞ்சுருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, ஏதாவது செஞ்சுருக்காங்களா? அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு இருக்கிற மருத்துவமனையினுடைய தரத்தவே காப்பாற்ற முடியல. சென்னை ஸ்டாலின் மருத்துவமனை, தர்மபுரி மருத்துவமனை, திருச்சி மருத்துவமனை இன்னைக்கு மத்தியில் இருக்கிற வந்து தரச்சான்று வந்து குறைவாக இருக்குது, மாணவர் சேர்க்கை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தன்னுடைய குறையை போக்குறதுக்கு வசதி இல்லை, வகை இல்லை. நீ அடுத்ததை போய் இவர் அடுத்த ஆட்சியை பற்றி இவர் சொல்கிறாரு, மத்திய அரசை பற்றி குறை சொல்கிறாரு. இவர் முதல்ல தன்னுடைய ஆட்சியில் நிர்வாகத்தை சிறப்பிடிச்சிருக்காரா? இப்போ போய் மேல்முறையிடுபட்டு அந்த மருத்துவமனையில் மாணவர் சேர்க்கைக்கு மேற்கொள்றீங்களே, ஏன் முதல்ல அதை செய்யலை? முதல்ல இவங்க நிர்வாகம் குளறுபடின்றது நிர்வாகத்து சிறமையில் திறமையற்ற ஒரு முதலமைச்சர்ன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? ஜெயிலில் இருக்க கைதிக்கு காலையில் மட்டன் சிக்கன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கிட்ட ஜெயிலில் இருக்க கைதிக்கு பார்த்தீங்கன்னா வசதியான சாப்பாடு, நல்ல திடகாத்திரமான சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் மாணவர்களுக்கு திடகாத்திரமான உணவு காலையில் உணவு கொடுக்குறாங்களான்னு அது கிடையாது. உப்புமா கொடுக்குறாங்களா, அது ஏன்னா கிச்சடி கொடுக்குறாங்க, சேமியா கொடுக்குறாங்க, இதுதான் டெய்லி ரொட்டீனாக உணவு இது. ஆனால் ஜெயிலில் இருக்கவங்களுக்கு ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் மட்டன், 3 வேளைக்கும் கொடுப்பாங்க. ஆக இந்த ஆட்சியில் தப்பு பண்ணவங்களுக்கு தான் இது. கலாச்சாரம் வைக்கிறவனுக்கு போய் அரசாங்கம் இந்த அரசாங்கம் நிதி உதவி பண்ணுறாலே இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்னு மக்களுக்கு தெரியும். தேசிய விளையாட்டுப் போட்டியில் 0 வாங்க 247 பேர் அனுப்பணும். இன்றைக்கி ஒருத்தரை கூட அனுப்ப முடியல, இந்த அரசாங்கம் போக முடியல. எந்த அளவுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காரோ, இளைஞர் நான் கூட அவருக்கு வாழ்த்து கூட சொல்லியிருந்தேன். ஒரு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் முதலமைச்சர் மகனாக வந்திருக்கிறதுனால விளையாட்டுத்துறை மிக சிறந்த துறையாக இந்தியாவிலே நம் மாநிலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நல்ல கட்டமைப்பு வசதியெல்லாம் நாங்கள் உருவாக்கி வச்சுருந்தோம். எல்லா மாவட்டங்களிலும் விளையாட்டுத் திடலை பராமரித்து வச்சுருந்தோம். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருந்தோம், படியெல்லாம் கூட அதிகப்படுத்தியிருந்தோம், உணவு படி கொடுத்துருந்தோம். இந்த அரசாங்கம் வந்து அதெல்லாம் அதிகப்படுத்துவாங்க, இனி உணவு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வந்துட்டாரு, இன்னும் அதிகமாக அவங்க அப்பாட்ட சொல்லி நிதி வாங்கி விளையாட்டுத்துறைன்னா கடைசியில் 0. நம்முடைய உதயநிதியுடைய இதுவும் வந்தீங்கன்னா எனக்கு அவருடைய மதிப்பும் 0 ஆயிடுச்சு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.